And AR happens to be one of them. By AR, I mean AR Rahman. Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஏஆர் ரஹ்மானோ அவருடைய மனைவி சாய்ரா பானுவோ சில நாட்களுக்கு முன்னாடி விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. வழக்கமாக பிரபலங்கள் எப்படி தங்களோட விவாகரத்தை அறிவிப்பாங்களோ அதே போல விவாகரத்துக்கான காரணம் குறிப்பிடாமல் தங்களோட வழக்கறிஞர் மூலமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அவ்வளோ காதலோடு சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்னு ரசிகர்களுக்கு செம்ம அதிர்ச்சியாக இருந்த நிலையில் இந்த விவாகரத்து பற்றின வதந்திகளும் பரவ ஆரம்பித்தது. அதாவது ஏஆர் ரஹ்மான் கிட்ட பேசிஸ்டாக ஒர்க் பண்ணுற மோகினி டே அப்படிங்கிற பெண்ணையும் ஏஆர் ரஹ்மானையும் தொடர்பு படுத்தி இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, தொடர்பில் இருக்காங்க, அதனால தான் மோகினி டேவும் ஏஆர் ரஹ்மானும் அதே நாளில் விவாகரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டுருக்கு. இதை தொடர்ந்து இந்த மாதிரி வதந்திகள் பரப்ப வேண்டாம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுடைய மகன் மகள் ரெண்டு பேருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வழக்கறிஞர் மூலமாக வதந்தி பரப்பக்கூடாது, சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த எதுக்குமே பலன் இல்லாத நிலையில் நேற்று ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி சாய்ரா பானு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், நான் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே போல் அவரும் என் மேலே அளவு கடந்த காதலை வச்சுருக்காரு, எங்கள் ரெண்டு பேருக்கும் தற்போது ஒரு பிரேக் தேவைப்படுறதால இந்த முடிவை எடுத்திருக்கோம், தயவு செஞ்சு அவர் மேலே தவறான செய்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் விவாகரத்து சம்பந்தமாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக அவங்க மீண்டும் சேரவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தோட பிரச்சனைகள் முடிஞ்சது, இனி கொஞ்ச காலம் பிரிவுக்கு அப்புறமா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் துணை பாடகி மோகினி டே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னுடைய டூர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன், இப்போ தான் எனக்கு மூச்சு விடக்கூட நேரம் கிடச்சிது. என்னோட வாழ்க்கையில் பல அப்பாக்கள் இருக்காங்க, முன்னோடி மனிதர்கள் இருக்காங்க, என்னோட வளர்ச்சியில் அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது, நான் அதுக்கு ரொம்பவே நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்களில் ஏஆர் ரஹ்மானும் ஒருத்தர், அவர் மேலே நான் ரொம்பவே மரியாதை வச்சுருக்கேன், அவர் எனக்கு அப்பா மாதிரி. உண்மையில் அவர் என்னோட அப்பாவை விட கொஞ்சம் வயசு குறைவானவர் தான், அவரோட மகளுக்கும் என்னோட வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்குது. அவரோட இசைக்குழுவில் பேசிஸ்டாக 8.5 வருடங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற பாப் கலைஞர்கள் கூட ஜாயின் பண்ணிட்டேன். எனக்குன்னு சொந்தமாக இசைக்குழு ஒன்றும் இருக்குது, அந்த இசைக்குழு கூட தான் நான் சுற்றுப்பயணம் பண்ணிகிட்ருக்கேன். சுருக்கமாக சொன்னால், தயவு செஞ்சு எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை கொடுங்க, இது ஒரு தனிப்பட்ட விஷயம், மிகவும் வலிமையானது, இந்த செயல்முறை மிகவும் வேதனையானது, அதனால் தயவு செஞ்சு அன்போடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தானும் ஏஆர் ரஹ்மானும் அப்பாவும் மகளும் போல இந்த உறவை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. Hey guys, now that I finally finished my tour and I have a moment to breathe, I just wanted to come here and tell you guys that I have a lot of father figures, role models in my life, and I've been really fortunate and grateful to have had them play vital roles in my upbringing, and AR happens to be one of them. By AR, I mean AR Rahman. I respect him a lot. He's just like my father. He's actually a little bit younger than my dad, and his daughter is exactly my age, I think, and we have a lot of respect and love for each other, and I worked with him in his band as his bassist for 8.5 years. Until 5 years ago, I moved to the U.S. and I associated myself with other pop artists in the U.S. and I have my own band as well and own music that I tour with. Anyway, long story short, please be kind and respect our privacy. It's a personal matter and it's painful. It's a painful process. So please be kind.